Hi guys, we will talk about the coupling reaction. Suzuki coupling reaction. Already, we have a hack coupling reaction. That's the mechanism. In this video, we will talk about Suzuki coupling reaction. That's the mechanism. Now, we will talk about an organic halide react to R-BY2 சரிங்களா ஒரு ஆர்கானோ போரான் காம்பவுண்டோட சரிங்களா பெலேடியம் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு ஒரு பேஸ் யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுது 2R group வந்து என்ன ஆகுது ஆட் ஆகுது சரிங்களா அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து R group வந்து என்னென்ன டைப்ல இருக்கலாம் X group வந்து என்னென்ன டைப்ல இருக்கலாம் போரான் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றதை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதோட மெக்கானிசம் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா Okay, இப்போ வந்து X எடுத்துக்கிட்டோம் அப்படினா halogens leaving group வந்து எப்படி இருக்கணும் iodine bromide இந்த மாதிரி என்ன பண்ணனும் ஒரு good leaving group ஆ இருக்கணும் சரிங்களா organic halide ல good leaving group னு எடுத்துக்கிட்டா எது iodine bromine இதுதான் வரும் சரிங்களா and boron ல எடுத்துக்கிட்டோம் அப்படினா boric acid type ல உள்ளது தான் சரிங்களா BOR twice சரிங்களா next R group எடுத்துக்கிட்டோம் அப்படினா aryl group alkyl group or alkenyl group வந்து இருக்கலாம் R dash எடுத்துக்கிட்டோம் அப்படினா allyl group alkenyl group alkyenyl group சரிங்களா double bond உள்ளதா இருக்கலாம் or triple bond உள்ளதா இருக்கலாம் aryl group or benzyl group இருக்கலாம் சரிங்களா அப்ப base வந்து என்னென்ன base கொடுத்திருக்காங்க அப்படினா triethylamine சரிங்களா triethylamine sodium ethoxide sodium carbonate TLOH இந்த மாதிரி ஒரு strong base வந்து யூஸ் பண்ணனும் சரிங்களா இதே போல கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கலாம் பெலேடியம் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல உள்ள பெலேடியம் ஓகே கேட்டலிஸ்ட்ல வந்து பெலேடியம் PPH3 டெட்ராஃபோர் இப்படி எடுத்துக்கலாம் பெலேடியம் OAC 2 times Cl2 சரிங்களா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் வந்து எப்படி இருக்கும் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்ப இங்க நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறப்ப என்ன ஆகும் ஸ்டேபிள் ஃபார்மேட்டுக்கு வர்றதுக்காக என்ன பண்ணுவோம் நம்மளோட ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் ஆகும் சரிங்களா இப்போ வந்து மெக்கானிசம் இன்வால்வ் ஆக போகுது சரிங்களா பெலேடியம் வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு எப்படி இருக்கும் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்ப என்ன பண்ணனும் ஸ்டேபிள் ஃபார்மேட்டுக்கு வர பார்க்கணும்லையா அப்ப ஸ்டேபிள் ஃபார்மேட்டுக்கு வரிறதுக்காக என்ன பண்ணனும் அப்படினா நம்மளோட ஆல்கைல் ஹாலைட் இருக்குலையா ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் ஆக போகுது சரிங்களா அப்ப ஆல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினா ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகும் சரிங்களா ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஆக்சிடேட்டிவ் அடிஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குது ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்தா என்ன ஆகும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் சரிங்களா அதே போல கோஆர்டினேஷன் நம்பரும் வந்து என்ன ஆகும் இன்கிரீஸ் ஆகும் +2 சரிங்களா அத தான் வந்து என்ன சொல்லுவோம் ஆக்சிடேட்டிவ் addition அப்படினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா and next இப்ப next stepல என்ன ஆக போகுது அப்படினா நம்மளோட பேஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் சரிங்களா அப்ப பேஸ் யூஸ் பண்ணி என்ன பேஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் Na OET அப்படிங்கற ஒரு பேஸ் வந்து எடுத்துக்க போறேன் சரிங்களா இந்த பேஸ் என்ன பண்ணும் அப்படினா பெலேடியத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி OET minus வந்து என்ன பண்ணோம் அப்படினா பெலேடியத்தை வந்து அட்டாக் பண்ணி X minus வந்து எலிமினேட் பண்ணிரோம் சரிங்களா அந்த X minus இருக்கு இல்லையா நம்மளோட சோடியம் பாசிட்டிவோட சேர்ந்து என்ன ஆயிரும் Na X வந்து வெளியில போயிரும் சரிங்களா அப்ப நமக்கு வந்து பெலேடியத்தோட என்ன இருக்கும் பெலேடியம் OET இங்க R group ஆட் ஆயிருக்கும் சரிங்களா and next இப்ப next step இப்ப இதே போல OET group என்ன பண்ண போகுது அப்படினா இங்க உள்ள boron complex இருக்குலையா அதுலயும் வந்து என்ன பண்ண போகுது ரியாக்ட் ஆக போகுது சரிங்களா அப்ப boron இது வந்து என்ன coordination number 3 உள்ளது வந்து இங்க எப்படி இருக்கும் planar structure ஆ இருக்கும் சரிங்களா trigonal planar structure y சரிங்களா trigonal planar structure இங்க வந்து என்ன ஆட் பண்ண போறோம் OET group NA OET. இப்போ போய் attack பண்றப்ப என்ன ஆகும் இங்க போரான்ல வந்து என்ன இருக்கும் MTPR metals இருக்கும் சரிங்களா ஏனா incomplete octet ஆ இருக்கு இல்லையா அப்ப வந்து என்ன பண்ணும் OET- வந்து attack பண்றப்ப coordination number வந்து increase ஆகி என்ன ஆயிரும் octet வந்து fulfill ஆயிரும் octet is fulfilled planar structure வந்து எப்படி change ஆகும் Tetrahedral வந்து change ஆகும் சரிங்களா ஏனா coordination number வந்து எங்க வந்திருது 4 க்கு வந்திருது 4 OET சரிங்களா minus பெனாச்சு coordination number வந்து increase ஆயிருச்சு and next step சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆக போகுது அப்படினா this OET group இருக்குலையா இது என்ன பண்ணிடுச்சு போரானை வந்து ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுது this R dash இருக்குலையா அத வந்து எலிமினேட் பண்ண போகுது சரிங்களா எலிமினேட் பண்ணி என்ன பண்ண போகுது that R dash இருக்குலையா this comes to attack இங்க வந்து ஆட் பண்ண போறோம் இங்க வந்து ஆட் பண்றப்ப என்ன ஆகும் this OET group வந்து எலிமினேட் பண்ணும் எலிமினேட் பண்றப்ப நமக்கு Palladium new R dash இது already உள்ள R group சரிங்களா இப்போ eliminate ஆச்சுலையா அந்த OET group என்ன பண்ணும் அப்படினா this boronல வந்து add ஆயிரும் சரிங்களா add ஆயிரப்ப நமக்கு plus சரிங்களா OET OET சரிங்களா and next stepல இங்க நமக்கு வந்து என்ன போகுது reductive elimination reaction வந்து நடக்க போகுது சரிங்களா reductive elimination reaction வந்து என்னது oxidative additionக்கு opposite ஆ இருக்கும் சரிங்களா இங்க +2 oxidation stateல உள்ளது என்ன ஆகும் 0 oxidation stateக்கு வந்து change ஆயிரும் சரிங்களா அப்ப நமக்கு வந்து எந்தெந்த group வந்து வெளியில போகும் this R and R dash வந்து நமக்கு வெளியில போய் என்ன கிடைக்கும் R dash on the okay இங்க இருக்குலையா அந்த ஸ்டெப் வந்து இங்க நடந்துருக்குலையா அந்த ஸ்டெப்புக்கு பேர் என்ன அப்படினா transmetallation னு பேர் transmetallation னு பேர் சரிங்களா நம்மளோட ப்ராடக்ட் this is the நம்மளோட ப்ராடக்ட் okay இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தலாமா okay இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் இப்போ இதுல வந்து நம்மளோட R group எது this is totally R group it's the halogen plus இங்க வந்து நம்மளோட R dash வந்து இது BOH twice R dash என்ன ஆகும் this R and R dash தான் வந்து நமக்கு என்ன ஆகும் add ஆகி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா இப்போ CN cyanide சரிங்களா this is our product சரிங்களா and another examples வந்து பார்க்கலாமா okay இப்போ another examples வந்து கொடுத்திருக்கோம் இது நம்மளோட R group அத அப்படியே ஆட் பண்ணிரலாம் சரிங்களா இங்கே நமக்கு நம்மளோட R dash இது இங்க இருக்கு சரிங்களா இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் டிரான்ஸ்ல சரிங்களா டிரான்ஸ்ல தான் வந்து கிடைக்கும் சிஸ்ல வந்து ஆட் பண்ணிர கூடாது சரிங்களா டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க ஓகே and thank you